மதுரை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக மதுரை வண்டியூர் தேனூர் மண்டபத்தில் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக தசாவதார அலங்காரங்கள் தொடங்கின. இரவு 11 மணிக்கு தொடங்கி விடிய விடிய இந்த தசாவதார நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த தசாவதார அலங்காரங்களை பக்தர்கள் விடிய விடிய கண் விழித்து பார்த்து தரிசித்து பரவசம் அடைந்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள செம்பியன் மாதேவியில் அமைந்துள்ள பெரிய நாயகி அம்மன் உடனுறை ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ சந்திரசேகர் சிவகாமி அம்பிகைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. மந்திர கோஷங்கள் முழங்க மாங்கல்ய தாரணம் நிகழ்ச்சி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பொன் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருமஞ்சனம் உள்ளிட்ட சேவைகள் பல்வேறு கட்டளைதாரர்களால் நடத்தப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத பொன் வரதராஜ பெருமாள் திருத்தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இத்தேரோட்டத்தை முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இதனை திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற காஞ்சாபுரம் பத்ரேஸ்வரி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் கடைசி நாள் விழாவான அம்மன் யானை மீது எழுந்தருளும் ஆராட்டு பவனி நையாண்டி மேளம், செண்டை மேளம் உள்ளிட்ட மேள தாளங்களுடன் கேரள பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மயிலாட்டம், ஒயிலாட்டம், குதிரையாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஊர்வலம் செல்லும் இடங்களிலெல்லாம் பக்தர்கள் பூஜைகள் வைத்தும் வான வேடிக்கை நடத்தியும் அம்மனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.